श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किके श्री वेदान्ताचार्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे प्रणीमहे च तत्राद्यो दम्पती जगतां पति शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्विरतवक्त्राद्याः परिषद्याः परश्शतं विघ्नं निघ्रन्ति सततं विश्वक्सेनन्तमाश्रिये व्यासं वसिष्ठनुत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखदातन्तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधे वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् हरत्यघमशेषं यो हरिरित्तभिसंस्तुतः अशेषाघहरं विष्णुं हरिवर्णं हरिं नुमः। சிரேஷ்டமான தர்மங்கள் அப்படின்னு பார்க்கும்போது யஜ்ஞம், தானம், தபஸ், இப்படிலாம் வேதத்துல பல இடத்துல சொல்றது. யஜ்ஞேன தானேன தபசா அப்படிலாம் வரும். யஜ்ஞம்தான் சிரேஷ்டம் அப்படின்னு யாகத்தை பத்தி சொல்லச்ச யஜ்ஞம் சிரேஷ்டம் வரும். தானத்தை பத்தி சொல்லச்ச தானம், தபஸ், விரதங்கள், இது மாதிரி நிறைய இருக்கு, பல தர்மங்கள் இருக்கு. எல்லா தர்மங்களையும் சொல்லுவதற்காகத்தான் ஸ்ரீ விஷ்ணு தர்மம் அப்படின்னு இந்த கிரந்தம் இருக்கு. பகவானை குறித்து செய்யற தர்மம் எதுவானாலுமே அது விசேஷமாக ஆகும். அதுல ஸ்ரீ விஷ்ணு தர்மத்துல தானம், அத மாதிரி சத்தியம் முதலான விஷயங்கள், அதை பத்தி சொல்லக்கூடிய பாகங்களே நாம் இப்ப பார்க்கிறோம். இப்பொழுது 55வது அத்தியாயத்துல தான பிரசம்சா, தானத்தினுடைய பெருமையை சாதிக்கிறார். அதை தொடர்ந்து 56, 57 இதெல்லாம் நாம பார்க்கலாம். இப்போ அதுல பகவான் உவாச்சா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தர்மபுத்தருக்கு உபதேசம் பண்ற. தானம் தேவா பிரசம்சந்தி இது தர்ம விதோ விதுஹு நானா தான விதிம் தஸ்மாத் சுணுஷ்வ சுசமாஹிதா. பொதுவாகவே தானம்ங்கிறது எல்லாருமே பிரசம்சை பண்ணுவார்கள். ஏன்னு கேட்டானா, தானேன த்விஷந்தோ மித்ரா பவந்தி. யாரு சத்துக்களா இருக்காளோ அவ கூட தானம் பண்ண மித்திரர்கள் ஆயிடுவாளாம். அதனால தேவர்கள்லாம் கூட தானத்தை விசேஷமாக பிரசம்சை பண்ணுகிறார்கள். அதனால இந்த தானத்தினுடைய பெருமையை நான் சொல்றேன் என்பதாக கண்ணன் ஆரம்பிக்கிறார். ஹிரண்ய தானம் கோதானம் பிருத்திவி தானமேவச்ச ஏதானிவை பவித்ராணி தாரயந்தி பரத்ரச. தானத்திலே மூணு, ஹிரண்யதானம், கோதானம், பூதானம் அப்படின்னு மூணு. அந்த மூணும் பவித்ராணி, ரொம்ப சுத்தமானவை, நமக்கு விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியவை. எத்யதிஷ்டதமம் லோகே யச்சாஸ்தி தயிதம் கிரகே தத்தத் குணவதே தேயம் ததேவ அக்ஷயமிச்சதா. எது எது நமக்கு பிடிச்சிருக்கோ, நமக்கு எது இஷ்டமா இருக்கோ, அதை நாம தானம் பண்ணணுமா? பொதுவா யார் எதை தானம் பண்ண, எல்லாரும் எல்லாத்தையும் தானம் பண்ண முடியாது. அப்போ நமக்கு பிடிச்ச வஸ்து இருக்கோ இல்லையோ, அதை தானம் பண்ணணும். ஆனா நமக்கு பிடிச்ச வஸ்து தானம் பண்ணிட்டா நம்ம என்ன பண்றது? நமக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம தான் அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டா, அந்த நமக்கு பிடிச்ச வஸ்துவை தானம் பண்ணா நமக்கு மேலும் மேலும் அந்த வஸ்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நியதி. அதாவது தான தர்மம் இருக்கே, அந்த தர்மத்தினுடைய ஒரு பிரபாவம் என்னன்னு கேட்டா, நம்ம லோகத்திலேயே பார்க்கலாம், நிறைய தானம் பண்றவாளுக்கு திரவியம் மேல மேல வந்துட்டு இருக்கும், சேர்த்து வைக்கிறவாளுக்கு தான் வராது. நமக்கு பிடிச்ச திரவியத்தை நம்ம தானம் பண்ணோம்னா மேலும் மேலும் நமக்கு அந்த திரவியம் வந்துட்டே இருக்கும், நாமளும் அனுபவிக்கலாம், மேலும் மேலும் தானமும் பண்ணிட்டும் இருக்கலாம். இது அதனுடைய ஒரு ரகசியம். அதனால நமக்கு பிடிச்சது எதுவோ, நம்ம கிட்ட இருக்கிறது எதுவோ, அதை நாம தாராளமாக தானம் பண்ணலாம் அப்படின்னார். யத் ததாசி விசிஷ்டேம்போ யச்சாஸ்தாசி தினே தினே தத்தே வித்தமகம் மன்யே சேஷம் கஸ்யாபி ரக்ஷசி துல்யராமானி சஸ்திராணி த்ரீணி துண்ய பலானி.
यद् ददाति विशिष्टेभ्यः निறிய விசிஷ்டன்னா ரொம்ப விசேஷமானவர்களுக்கு நாம என்ன தானம் பண்றோமோ இல்ல சிலதெல்லாம் தானம் பண்ண வேண்டாம் நாமளே அனுபவிக்கலாம் அப்படின்னு நம்ம விஷயம் இருக்கோமோ இது தத்தே வித்தமகம் மன்யே சேஷம் கஷ்யாபி ரக்ஷசி இது ரெண்டு தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது ஒண்ணு நாம அனுபவிக்கணும் இல்ல நாம வந்து கொடுக்கணும் ரெண்டு இல்லாம சேர்த்து வச்சு நாம ரட்சிக்கிறேன் பிற்காலத்து உபயோகப்படும் இன்னொருத்துக்கு உபயோகப்படும் அப்படின்னு இருந்து நிச்சுக்கோங்க அதுதான் சம்சயமான விஷயம் அது உபயோகப்படுமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது எப்படி உபயோகப்படுங்கிறது நமக்கு தெரியாது அது ஏதாவது விதத்துல அழிஞ்சு போகலாம் என்ன வேணா ஆகலாம் அதனால பலனை கொடுக்கக்கூடியதுங்கிறது ரெண்டுதான் ஒண்ணு நாம அனுபவிக்கணும் இல்ல அதை தானம் பண்ணிடணும் தானம் பண்ணா புண்ணிய பலனை கொடுக்கும் அனுபவிச்சா சுக பலனை கொடுக்கும் ரெண்டு இல்லாமல் காப்பாத்தி வச்சு அதனால பெரிய பலன்ங்கிறது கிடையாது அதுல மூணு தானங்கள் பிரசஸ்தங்கள் விசேஷமானவை துல்ய நாமானி சஸ்தானி த்ரீணி துல்ய பலானி ச நித்யம் தேயாணி ராஜேந்திர காவஹ பிருத்வி சரஸ்வதி கோதானம் பூதானம் சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கு தானம் வித்யா தானம் இந்த மூணு தானமும் தானங்களே மிகவும் வசதியானதாம் அப்படின்னு சாதிக்கிறார் तद्वत् जलम् अमित्रग्नम् तत्तुल्यफलनामतः दत्त्वा तृप्तिमवाप्नोति यत्र तत्राभिजायते सङ्कल्पविहितो योऽर्थो ब्राह्मणेभ्यः प्रतीयते अर्थिभ्यो ह्यर्थहेतुभ्यो मनस्वीतेन जायते நல்லவர்களுக்கு நிறைய தானங்கள்லாம் பண்ணானா அவன் மேலும் மேலும் மனஸ்வியாக இருப்பான் நல்ல தாராளத்தன்மையோடு கூட அவன் இருப்பான் அவனுக்கு தானம் பண்ணுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படின்னு அப்படிலாம் இல்லாமல் அவ கேட்கிறவாளுக்கு கூட தானம் பண்ண மாட்டேன்னு சொன்னா அவன் நரகத்துக்கு போய் சேருவான் சீதத்தே திஜமுக்கிய யோர்த்தினேன பிரயச்சதி அனர்த்தே சதி துர்புத்தி நரகாய உபபத்தியதே அவன் நரகத்துக்கும் போய் சேருவான் என்ன ஏன்னா கேட்கிறவருக்கு இல்லைன்னு சொல்றது கூட ஒரு பாவம் கையில வச்சுட்டு அவனுக்கு அவன் அர்த்தியா இருக்கான்னு வச்சுவான் அவனுக்கு தேவையா இருக்கு நம்ம கையில பைசா இருக்கு ஆனா நாம இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு பெரிய பாபத்துல சேர்ந்து போயிடும் அதனால அவன் நரகத்துக்கு போயிடுவான் தேனடவாக அனடுகைவ சத்திரம் வஸ்திரம் உபானஹோ தேயானி யாச்சமானேபியாக பானம் அன்னம் ததைவச்ச கோதானம் அந்த மாதிரி சத்திரம்னா குடை வஸ்திரம் செருப்பு இந்த மாதிரி பல விதமான தானங்கள் உபானக தானம்னா செருப்பு தானம் பாதரக்ஷா அது கூட தான் இதெல்லாம் வந்து அந்த காலத்துல தேவை என்ன நடந்து போறவாளுக்கெல்லாம் அது தேவையா இருக்கும் ஏஷதே விஹிதோ யஜ்ஞஹ ஸ்ரத்தா பூத சதக்ஷிணஹ விசிஷ்ட சத யஜ்ஞேஷு தததா மனசூயயா இந்த தானம் பண்ணுவதே ஒரு யாகம் பண்றதுக்கு சமானம்ப்பா அதனாலே நல்ல தானத்தை நல்லவர்களுக்கு நிறைய பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்றார் அப்புறம் ந ததாதி தேசதானி மௌகுந்தஸ்யகுணார்ஜுன த்வே சுகிருதே க்ஷேத்ரே பலம் விந்ததி யதாஹி சுகிருதே க்ஷேத்ரே பலம் விந்ததி க்ஷேத்ரிகஹ ஏவம் தத்வா தாம்மனேப்யோ தாதா பலம் உபாஸ்னுதே நல்ல ஒரு நிலத்துல விதையிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்ப நன்னா பயிர் விளையும் சாதாரண இடத்துல விதைச்சா சாதாரண பயிர் தான் விளையும் சாதாரணமா தான் விளையும் பூமிக்கு ஏத்த மாதிரி அந்த பயிர் விளையும் அந்த மாதிரியாக நல்ல பாத்திரத்துல நல்லவர்களுக்கு நாம் தானம் பண்ணால் அதனுடைய பலன் விசேஷமாக இருக்கும் உத்தாய உத்தாய போத்தவியம் கிமத்ய சுகிருதம் மையா நித்தியம் காத்தால எழுந்த உடனேயே இன்னைக்கு என்ன தானம் பண்ணலாம் நேற்று என்ன தானம் பண்ணினோம் இன்னைக்கு என்ன தானம் பண்ணலாம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கணும் நித்தியமே கொஞ்சமாவது தானம் பண்றதுன்னு வச்சுக்கணும் போல குறிப்பாக தர்மபுத்தருக்கு சொல்ற ராஜாக்களுக்கெல்லாம் அவளை நித்தியமே தானம் பண்ணணுங்கிறது அவளுடைய தர்மம் ஒண்ணு நித்தியம் தானம் பண்ணி ஆகணும் அவா ஏன்னா ராஜ்யத்துல நிறைய பேர் வறுமையில இருப்பான் அந்த வறுமையை தீர்ப்பதற்காக தானம் பண்ணணும் ராஜா அது ஒரு தினசரி வேலையாகவே க்ஷத்திரியர்கள் அதை வச்சுக்கணும் ராஜ்ய பரிபாலனை பண்ணுவார்கள் அதனால சொல்றார் உத்தாய உத்தாய நித்திய காத்தால எழுந்த உடனேயே நாம என்ன தானம் பண்ணோம் அப்படிங்கறத யோசிக்கணும் என்ன தானம் பண்ணணும் அப்படிங்கறதையும் யோசிக்கணும் உத்தாய உத்தாய தாதவியம் பிராமணேபியோ யுதிஷ்டிரா ஆகமிஷ்யதி யற்பாத்திரம் தற்பாத்திரம் தாரயிஷ்யதி நல்லவர்களுக்கு இப்படி தானம் பண்ணானா
அவர்களுடைய ஒரு அனுகிரகத்தினாலே நமக்கு நல்ல க்ஷேமங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எச்ச வேதமயம் பாத்திரம் எச்ச பாத்திரம் தபோமயம் அசங்கேர்ணஞ்ச எற்பாத்திரம் தற்பாத்திரம் தாரீஷதி எது தானத்துக்கு நல்ல பாத்திரம்னா வேதமயம் பாத்திரம் தப்போமயம் பாத்திரங்கள் எல்லாம் சொல்ற அதாவது நல்ல வேதாத்தியனம் பண்ணவர்கள் நல்ல தபஸ் செய்பவர்கள் அந்த மாதிரி தோஷம் இல்லாதவர்கள் நல்ல குணம் உள்ளவர்கள் இவர்கள்லாம் நல்ல பாத்திரம் தானத்துக்கு தகுந்த பாத்திரங்கள் பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு சொல்றவள்ளோ அது மாதிரி நல்ல பாத்திரங்கள் இவர்கள்லாம் இவர்களுக்கு நல்ல தானம் பண்ணார்னா அது விசேஷமானது என்பதாக அர்த்தம் அடுத்தது 56வது அத்தியாயம் இதுல வந்து தபஸ் பத்தி சொல்றார் தானம் அது போல தபஸ் தபஸ்னா என்ன அப்படிங்கன்னா தபஸ் சப்தா காயக்கலேசை ரூடகா அப்படின்னு சொல்லுவா நம்ம சரீரத்தை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி நாம செஞ்சா அதுக்கு தபஸ் அப்படின்னு பெயர் அதுல பகவான் இப்ப சொல்றார் பகவான் உவாச்ச அத்தியாயம் தபசோ வக்ஷிய தன்மே நிகதத சுணு தபசோ ஹி பரம் நாஸ்தி தபசா விந்ததே பலம் ரிஷயஸ்தப ஆஸ்தாய மோதந்தே தெய்வத்தை சக தபசா பிராபியதே சொர்க்கஹ தபசா பிராபியதே யசஹ தபஸ் பத்தியான அத்தியாயம் நான் இப்ப சொல்ல போறேன் அப்படின்னு கர்ணன் ஆரம்பிக்கிறார் யுதிஷ்டருக்கு சொல்றதுக்காக தபசோ ஹி பரம் நாஸ்தி தபச காட்டும் சிரேஷ்டமான தர்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்க முடியாது தபசா பிராபியதே சொர்க்கஹ தபஸ் பண்ணா சொர்க்கம் கிடைக்கும் எஸ்எஸ் கிடைக்கும் இந்த லோகத்திலையும் நிறைய க்ஷேமங்கள்லாம் கிடைக்கும் ஆயுஹு பிரகர்ஷம் ஆயு பிரகர்ஷம் போகாம்ச தபசா விந்ததே நரஹ ஞானம் விஜானம் ஆஸ்திக்யம் சௌபாகியம் ரூபம் உத்தமம் நல்ல ஆயுஷ் நல்ல போகங்கள் ஞானம் விஜானம் விசேஷமான ஞானம் ஆஸ்திக்யம் சௌபாகியம் நல்ல உத்தமமான ரூபம் நல்ல அழகு இதெல்லாமே தபஸ்னால கிடைக்குமா யத் காரியம் கிஞ்சிதாஸ்தாய புருஷஸ்தப்யதே தபஹ சர்வம் தத் சமவாப்னோதி பரத்ரேகதமானவஹ எந்த ஒரு காரியத்தை அவன் தபஸ் பண்றானோ அந்த பணம் எல்லாம் குறைவில்லாமல் கிடைக்கும் அப்படின்னு சுர அபர பாரதாரி சூணஹா குரு தல்பக என்னென்ன பாபம் பண்ணாலுமே மகா பாபங்கள்லாம் கூட தபஸ் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா பாபங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் அபி சர்வேஸ்வரஸ்தானுர் விஷ்ணு செய்வ சனாதனஹ பிரம்மா உதாசன சக்கரஹா தபஸ்யந்தி சனாதனாக தெய்வர்கள் தெய்வங்களாக சொல்லப்படுபவர்கள் எல்லாமே தபஸ் பண்ணிட்டு இருக்கான்னு இருக்கு பகவான் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் பத்ரிகாசிரமத்துல சிவன் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் கைலாசத்துல பிரம்மா தபஸ் பண்ணிட்டு இருக்காரு சத்தியலோகத்துல அப்படிதான் இருக்கு எல்லா புராணங்கள்லயுமே அப்படிதான் இருக்கு சத்தியலோகத்துல பிரம்மா தபஸ் பண்ணிட்டு இருக்காரு கைலாசத்துல சிவன் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் இருக்கு அப்ப அவ எல்லாமே பண்ணக்கூடிய விஷயம் அப்ப நாம பண்ணா விசேஷமாகும் ஷடசீதி சகசிராணி முனீனாம் ஊர்தரேதசாம் ஷடசீதி 86,000 மகரிஷிகள் தபஸ் பண்றாளா அப்படின்னு ஒரு கணக்கு ஒண்ணு இங்க இருக்கு ஸ்ரீ விஷ்ணு தர்மத்துல தபஸ் பண்ணக்கூடிய மகரிஷிகள் 86,000 பேர் அந்த காலத்துல இருந்திருக்கான்னு தெரியுது இதுல இருந்து அத்தனை பேர் தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க சூர்யா சந்திரமசோ தேவோ சர்வலோக ஹிதேரதம் தபசைவ பிரகாசேதே நக்ஷத்ராணி கிரகாஸ்ததான் சூரியன் சந்திரன் இவர்கள் எல்லாருமே தபஸ்னால்தான் பிரகாசிக்கிறார்களா நட்சத்திரங்கள் கிரகங்கள் இவர்கள் எல்லாமே அந்தந்த பதவியில இருப்பவர்கள் தபஸ்னாலே அந்தந்த பதவியை ஸ்தாபிச்சவர்கள் அதனால நச்சாஸ்தி தத் சுகம் லோகே எத்வினா தபசாக்கினா தபஸ் இல்லாமல் ஒருத்தர் சுகப்பட்டாங்கிறது கிடையாது ஏதோ பூர்வ ஜென்மத்தில் தபஸ் பண்ணிருப்பான் அடுத்த ஜென்மத்தில் தபஸ் சுகப்படுவான் தபஸே பண்ணாமல் ஒருத்தன் அதாவது தபஸ்னா என்ன கேட்டா முதலே சொன்னேன்ல தபஸ்னா கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு சில விஷயங்களை நாம் சில தர்மங்களை நாம் அனுஷ்டானம் பண்ணணும் அதுதான் தபஸ்னு பெயர் உட்காந்து தியானம் பண்றதும் ஒரு தபஸ் தான் ஒரு விதத்தை பார்த்தா உபவாசம் இருக்கிறது கூட ஒரு தபஸ் தான் ஆச்சாரமா இருக்கிறதும் ஒரு தபஸ் தான் சில விசேஷமான தர்மத்தை எடுத்து நான் விடாமல் அதை பண்ணுவேன் விடாமல் வேதாத்தியானம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன் யாருக்காவது சொல்லி கொடுத்துட்டே இருப்பானா அது வேதா தேனத்தை அவர் தபஸாவே வச்சுட்டு இருக்கார் அப்படின்வா அதாவது எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி அந்த வேதா தேனத்தை விட மாட்டேன் நான் யாருக்காவது சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு இருக்கலாம் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி எந்த தர்மத்தை பண்ணாலுமே அந்த தர்மத்தை பிரதானமாக வைத்து கொண்டு அதற்காக சரீர போகங்களை எல்லாம் குறைத்து கொண்டு பண்ணால் அப்ப அது தபஸ் ஆயிடும் அப்ப தபஸ்னால அந்த தர்மத்தை அவன் சாதிக்கிறான் அப்படின்னு ஆயிடும் அந்த மாதிரி தாதித்து வந்தவாதான் சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ இந்திரனோ எல்லாருமே
அந்த மாதிரி தபஸ் பண்ணி அவர்கள் வந்து அந்த பதவியை பெற்றவர்கள். இவர்கள்லாம் பிரகாசமா இருக்கான்னா அதுக்கும் காரணம் தபஸ் தான். விஸ்வாமித்ர சிதபசா பிராமணத்துவம் உபாகதா, விஸ்வாமித்ர தபஸ் பண்ணி பிராமணர் ஆயிட்டார்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல சரித்திரம் இருக்கு. அவர் க்ஷத்திரியராய் இருந்தவர் தபஸ் பண்ணி ரிஷி பட்டம் வாங்கி, ராஜ ரிஷி பட்டம் வாங்கி, பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கி அவர் பிராமணராக ஆனார் அப்படின்னு இருக்கே. அப்போ யாராவது க்ஷத்திரியாக்கும் பிராமணன் ஆக முடியுமா? ஆனா விஸ்வாமித்திரர் அதை சாதிச்சார். எப்படின்னு கேட்டா தபஸ்னால. அப்படின்னா அந்த தபஸினுடைய பிரபாவம் எப்படி இருக்கும்? அப்ப சர்வஞ்ச தபசாபேதி சர்வஞ்ச சுகமஸ்னுதே, தபஸ்னால எதை வேணாலும் சாதிக்க முடியும். தபஸ்தப்பிதியோரண்யே முனிர் மூலபலாசனா ரிஷமே காமபி பட்டன்னு சையாதி பரமாங்கதிம். காட்டில் உட்காந்து தபஸ் பண்ணி மூலபலாசனஹான்னு கிழங்குகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுன்னு ஒருத்தன் தபஸ் பண்ணான்னா அவன் வந்து பரமாங்கதியும் உத்தமமான கதிக்கு கூட போய் சேருவான், அவனுக்கு சாட்சாத் மோட்சகதி கூட கிடைக்கலாம் அப்படின்னு தபஸ்னுடைய பிரபாவத்தை எல்லாம் எடுத்து சொல்ற இந்த 56வது அத்தியாயத்தில். அடுத்ததாக 57வது அத்தியாயம், இது சத்தியத்தை பற்றி சொல்லக்கூடிய அத்தியாயம். சத்தியம் சிரேஷ்டம் அப்படின்னு சத்தியமேவ பரம் பிரம்ம பகவான் வாச்சா இதுலயும், சத்தியமேவ பரம் பிரம்ம சத்தியமேவ பரந்தப சத்தியமேவ பரோயஜ்ஞ சத்தியமேவ பரம் ஸ்ருதம் அப்படின்னு. சத்தியம்தான் பரம்னா சிரேஷ்டம் அர்த்தம். தபஸ்லயே சிரேஷ்டமானது சத்தியம். சத்தியமேவ பரோ யஜ்ஞ, சத்தியங்கிறது ஒரு யாகம், சத்தியங்கிறது தான் பெரிய படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்தினுடைய பெருமையை சொல்ல ஆரம்பிக்கிறது. சத்தியம்னா நமக்கே தெரியும், அதான் வாக்குல எப்பவுமே பொய் கலக்காமல் சத்தியத்தையே பேசுவது அப்படிங்கிறத வச்சுக்கணும். சத்தியம் தேவேஷு ஜாகர்த்தி முக்தி சத்திய தரோகோ பலம். சத்தியம்ங்கிறது ஒரு விருட்சம்னு வச்சுக்கோம், அதுலேருந்து வர பலம் தான் மோட்சமா. ஏன்னா என்ன ஆனாலும் அசத்தியம் பண்ணுறோம் மோட்சத்துக்கு போக முடியாது, ஆனால் சத்தியம் தேவையா இருக்கு. தப்போ யசஸ்ச புண்ணியஞ்ச பிதிரு தேவரிஷி பூஜனம் ஆத்யோ விதிஷ்ச வித்யாச்ச சர்வம் சத்தியே பிரதிஷ்டிதம். பதிலே சொன்னேன், தபஸோ யாகமோ இல்ல பித்ரு பூஜனமோ எல்லாமே சத்தியத்துக்கு. பொய் சொல்றோம் எதையுமே சாதிக்க முடியாது. பொய் சொல்றோம் எப்படி நல்லபடி யாகம் பண்ண முடியும்? பொய் சொல்றோம் எப்படி தபஸ் பண்ண முடியும்? பொய் சொல்றோம் எப்படி பித்ரு பூஜையெல்லாம் பண்ண முடியும்? பொய் சொல்றவன் ஏதாவது பொய் சொல்லி தப்பிக்கணும் தான் பாப்பானே தவிர இதெல்லாம் எதுவும் முதல்ல பண்ணவே மாட்டான், பண்ணாலும் சரியா பண்ண மாட்டான். அதனால் இது எல்லாத்துக்குமே சத்தியம் அப்படிங்கிறது மூலமாக இருக்கு. சத்தியம் யஜ்ஞா ததா வேதாக மந்த்ரா தேவி சரஸ்வதி. சத்தியம்தான் யாகம், சத்தியம்தான் வேதம், சத்தியம்தான் மந்திரங்கள், சத்தியம்தான் வாக்கு வாக்கு தேவி சரஸ்வதி, சத்தியம்தான் விரதம், சத்தியம்தான் ஓங்காரம், எல்லாமே சத்தியம். சத்தியேன வாயுரபேதி சத்தியேன தபதே தபா. சத்தியத்தினால்தான் வாயு வீசி கொண்டிருக்கிறது, சத்தியத்தினால்தான் சூரியன் உதித்து பிரகாசித்து கொண்டிருக்கிறான், சத்தியத்தினால்தான் அக்னி தகிக்கிறது, எல்லாமே சத்தியத்தினால் நிற்கிறது. மழை பெய்கிறது சத்தியத்தினாலே அப்படின்னு. சத்தியேன வாயுராபாதி சத்தியேனாதித்யோ ரோச்சதேலாம் இப்போ நிறத்தில் வரும். எல்லாமே ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு, அதனால்தான் லோகத்தில் நம்மளும் ஒழுங்காக கனெக்ட் பண்ண முடியுது. நான் காற்று ஒழுங்காக வீசின் இருக்கு, சூரியன் சந்திரன் உதயங்கள் அஸ்தமனங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் அந்தந்த காலத்தில் நடக்கிறது, எல்லா சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நடக்கிறபடினாலும் நம்ம எல்லாம் கணக்கு பண்ணி அழகா நம்ம காரியத்தை செய்ய முடியாது. சூரியன் எத்தனை மணிக்கு உதயம் ஆவான்னு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 6 மணிக்கு, ஒரு நாளைக்கு 8 மணிக்கு, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு நம்ம எழுந்துக்கிற மாதிரி சூரியன் எழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு எந்த காரியம் செய்ய முடியும்? அதனால அவர் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க. பாரணம் சர்வ வேதானாம் சர்வ தீர்த்தாவ ககனஹா சத்தியஞ்ச வததோ லோகே தத்சமம் சியான சம்சயா. எல்லா வேதங்களும் அத்தியனம் பண்ணணும், பண்ணா என்ன பண்ணணும்? அந்த பலன் சத்திய ரக்ஷணத்தினாலே வரும். எல்லா தீர்த்தத்திலும் போய் ஸ்நானம் பண்ணா, புண்ணிய தீர்த்தத்தை யாத்திரை பண்ணி ஸ்நானம் பண்ணா என்ன பண்ணணும்? அந்த பலன் சத்தியத்தை காப்பாத்தினா வரும். அஸ்வமேத சகசிரம் சத்தியம் செ துளையாதிரதம், 1000 அஸ்வமேதம் சத்தியம், ரெண்டையும் சேர்த்து நாம நிறுத்து பார்த்தோம்னா சத்தியம்தான் விசேஷமா இருக்கும். 1000 அஸ்வமேதத்தை காட்டிடும். அப்போ முனையா சத்திய நிறத்தாக முனையா சத்திய விக்ரமாக. அடுத்து காட்டில் இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் பாருங்க, அவர்களுக்கு சத்தியம்தான் பிரதானமாக அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலே
எல்லா விதத்திலையும் பார்த்தான்னா சத்தியம், தஸ்மாத் சத்தியம் விசிஷ்யதே அப்சரோகண சங்கீர்ணே விமானை ருபயாந்திதே வக்தவ்யம் ஹி சதா சத்தியம் ந சத்யாத் வித்யதே பரம். அப்படி சத்தியத்தையே பேசுறவன் கடைசி காலத்துல நல்ல விமானத்துல ஏறி சொர்க்கலோகத்துக்கு அழகா போவானாம், அப்சரசுகள்லாம் அவனை கூட்டணும் போவாளாம், சொர்க்கத்துல அவன் திவ்யமாக வாசங்கள் எல்லாம் பண்ணுவான். ஆத்மார்த்தே து பரார்த்தே வா புத்திரார்த்தே வா பிபார்த்திவ ஏ அன்றதம் நாபிவாஷந்தே தே நராக சொர்க்காவினா. சில பேர் தனக்காக சத்தியம் சொல்லாட்டா கூட இன்னொருத்தருக்காக போய் சொல்லலாம்னு வச்சுருக்கா. ஒரு பிள்ளைக்காக பையனுக்கு ஏதாவது நல்ல காரியம் நடக்கணும், ஒரு பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி வேற குடும்ப க்ஷேமத்துக்காக ஒரு பொய்யை சொல்லலாம். நான் எனக்காக சொல்லல அவளுக்காக சொல்றேன் அப்படின்லாம் சொல்லுவா. ஆனால் எல்லா விதத்திலையும் சத்தியத்தை காப்பாற்றுறவன் இருக்கான் இல்லையோ, அவன் தான் சாட்சாத்தா சொர்க்கத்துக்கு போவான். அபி சேதம் புரா கீதம் தர்மவித்தர் யுதிஷ்டிர எஸ் சத்தியவாதி புருஷோ நான்றதம் பரிபாஷதே சம்பிராப்தி விரதால் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாஹ சுசீனாம் ஸ்ரீமதாம் கேஹே ஜாயதே சுமகாமதி. எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் முன்னாடி பிராச்சீன காலத்திலேயும் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயமா, யார் சத்தியத்தை யார் காப்பாற்றுகிறானோ சத்தியத்தை மீறாமல் இருக்கானோ அவனுக்கு அடுத்த பிறவிங்கிறது நல்ல யோகியா பிறப்பானவன். யோகிகளுடைய குலத்துல பிறந்து யோகியா பிறந்து பரமாத்மாவை யோகம் பண்ணி அவன் வந்து நல்ல கதிக்கு அடைவான் அப்படின்னு இருக்கு. ஆதித்ய சந்திரோ அனலா நிலௌ சௌர் பூமிரா போ ஹிருதயம் யமச்ச அகஸ்ச ராத்திரிச்ச உபேச்ச சந்தே தர்மஸ்த ஜானாதி நரஸ்ய விருத்திம். சத்தியத்துக்கு சாட்சிகள் அப்படின்னு சில பேர் இருக்கா, தர்மசாஸ்திரங்கள் சொல்லியிருக்கா. நாம சொல்ற சத்தியத்துக்கெல்லாம் அவாதான் சாட்சிகள். யாருன்னு கேட்டாலும் ஒன்னு சூரியன், ரெண்டு சந்திரன், மூணு நாலு அக்னியும் வாயுவும், அடுத்து அஞ்சு ஆறு பூமியும் ஆகாசமும், ஏழு ஜலம், எட்டு ஹிருதயம், ஒன்பது யமன், பத்து பகல், பதினொன்னு ராத்திரி, பன்னெண்டு பதிமூணு ரெண்டு சந்தியா காலம், காத்தால சந்தியா காலம், சாயங்கால சந்தியா காலம், அதுக்கப்புறம் தர்மன் அப்படின்னு தர்ம தேவன் ஒருத்தர். அப்போ ஆதித்யன் சந்திரன், அனலம் அனிலம், தேவகு பூமி, ஆபக, அப்புறம் தன்னுடைய ஹிருதயம்னு ஒண்ணு, ஆத்மாவேதன் தன்னுடைய ஹிருதயம், இது எல்லாம் சேர்த்து மொத்தம் பதினாலு சாட்சிகள் சத்தியத்துக்கு இருக்கு. அதாவது நான் சத்தியம் தான் சொல்லிருக்கேன் அப்படிலாம் ஏமாத்த முடியாது, ஏன்னா இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கா நம்ம சத்தியம் சொல்றோமா இல்லையான்னு. இந்த சத்திய சாட்சிகள் அப்படின்னு வாழ்க்கெல்லாம் பெயர். தர்மசாஸ்திரத்துல ரொம்ப பிரசித்தமான விஷயம், சதுர்தச விதசியாபி சாட்சி வர்க்கசிய சாட்சினேன்னு வரும் சுவாமி தேசிகன் சாதிக்கார். பதினாலு சாட்சிக்கு மேல் சாட்சியா ஒருத்தர் இருக்க, அவர் தான் பரமாத்மா சீமன் நாராயணன் அப்படின்னு வரும். அதனால நம்மளுடைய சத்தியத்துக்கெல்லாம் சாட்சிகளாக இவர்கள் இருக்கார்கள். நாம ஏதோ அசத்திய சொல்லிட்டு லோகத்தில ஏமாத்திட்டோம், எல்லாரையும் ஏமாத்திட்டோம் அப்படின்லாம் நம்ம வந்து கரெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா யாரை ஏமாத்தினாலும் இந்த பதினாலு பேரை ஏமாத்த முடியாது. இவர்கள் எல்லாமே தேவர்கள். ஆதித்யன சூரியன் சந்திரன்லாம் தேவர்கள் இருக்கா மாதிரியாக, சந்தியா காலம்னா சந்தியா தேவர், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய தேவர். அப்படி இவர்கள் எல்லாம் சாட்சிகளாக இருந்துட்டு இருக்கா. அதனால அவர்கள் எப்பவுமே கூடவே இருக்காங்கிறத வச்சுண்டு நம்ம சத்தியத்தை சொல்லணும். தஸ்மான் நவாச்சியமன்றதம் ஹி சத்தியரேவம் விதை ஹி தர்மவிதோ பவந்தி. அதனாலே ஒரு நாளும் நாம் பொய்ங்கிறத சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி கடைசியில முடிக்கிறார். ஏவமே தத்யதா நியாயம் சத்யாத்யாயே பிரகீர்த்திதம் தத் பிரமாணம் புதக்குரியா ந சத்யாத்வித்யதே பரம். சத்யாத்தியாயத்துல சொல்லப்பட்ட சத்தியமான விஷயம் இது இல்லைன்னு கேட்டா, சத்தியத்தை காட்டிலும் உயர்ந்து எதுவும் கிடையாதுங்கிற விஷயம் தான் சத்தியமான விஷயம். அதனால தத் பிரமாணம் புதக்குரியா, அதனாலே முதல்ல இந்த விஷயத்தை பிரமாணமாக சரியானதாக சத்தியமாக எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ற. இது சத்திய பிரசம்சா அப்படிங்கிற அத்தியாயம், ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம். அடுத்து ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம், இதுல உபவாசம் அப்படிங்கிறத பத்தி இருக்கு. உபவாசம்ங்கிறது ஆகாரம் இல்லாமல் இருத்தல். இது வந்து மாசா மாசமே ஏகாதசியில ரெண்டு ஏகாசி வரும், ரெண்டு ஏகாசியில உபவாசங்கிறது விசேஷம். உபவாசம் இருந்தாகணும், உபவாசம் இல்லாட்டா பலகாரமான பண்ணலாமே தவிர சாப்பிடக்கூடாது அப்படிலாம் நமக்கே தெரிஞ்ச விஷயம். இப்போ உபவாசத்துல எந்த மாதிரி விதங்கள்லாம் இருக்கு என்னங்கிறத பத்தி இப்ப பாக்கலாம். இந்த ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயத்துல பகவான் உவாச்ச
सर्वेषामेव वर्णानां प्रवक्ष्यामि युधिष्ठिर उपोषितैश्च कौन्तेय तत्प्रयोज्यं यथा विधि எல்லா வர்ணங்களை சேர்ந்தவர்களும் உபவாசம் இருந்து அதனால விசேஷ பலன்களை பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இப்ப சொல்ல போறேன். மயேத்தேன்று பதே காமியா விஹிதா ஹிதமிச்சதா உபவாசா மனுஷா நாம் மையே வார்ப்பித சேதசாம். உபவாசம் அப்படிங்கிற தர்மத்தை ஏற்பாடு பண்ணுவனே நான் தான் அப்படின்னு பகவான் சொல்றேன். பொதுவாக யாகம் அப்படின்னு இருக்குன்னு சொல்லுவாங்க, யாகம்ங்கிறது ஒரு தர்மம், அந்த யாகம் மூலமாக பகவானை ஆராதிச்சா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணது யாரு அப்படின்னா பகவான் தான் ஏற்பாடு பண்ண. பெருமாள் தான் முத முதல்ல மனுஷர்களை சிருஷ்டிக்கும் போதே கூடவே யாகங்களையும் சேர்த்து சிருஷ்டிச்சார் அப்படின்னு தான் வேதத்துல வரும். அதாவது மனுஷர்களை சிருஷ்டிக்கும் போது மனுஷர்களுக்கான தர்மங்களையும் சேர்த்து சிருஷ்டிக்கிறார், மிருகங்களுக்கு கிடையாது தர்மங்கள்லாம். ஆனா மனுஷர்களை சிருஷ்டிக்கும் போது அந்த தர்மங்களையும் சேர்த்துதான் பகவான் சிருஷ்டிக்கிறார், அதனால யாகத்தையும் சேர்த்துதான் பெருமாள் வந்து சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு இருக்கு. அதனால எப்படியானால் அந்த யாகங்களே பகவான் வந்து முதல்லயே சிருஷ்டிக்கிறாரோ அந்த மாதிரி உபவாசம் அப்படிங்கிற தர்மத்தையும் பகவான் முதல்லயே தான் சிருஷ்டிக்கிறார் அப்படிங்கிறார். அப்போ உபவாசம் மனுஷியானாம் மையேவா அர்ப்பித சேத்தசாம், அப்ப என்னிடம் மனசை செலுத்தி அந்த உபவாச தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணால் அதுக்கு பலன் உண்டு. எல்லாமே பகவான் கிட்ட அர்ப்பணம் பண்ணணும்னு இருக்க முடியும், உபவாசம்னா உடம்பு முடியல அதனால உபவாசம் இருக்கும், ஆகாரம் கிடைக்கல அதான் உபவாசம் இருக்கும், அதெல்லாம் உபவாசமாகாது. சில சமயம் டாக்டர் பட்னி இருன்னு சொல்லுவார் அதனால உபவாசம் இருக்க வேண்டியிருக்கும், சில சமயம் ஆகாரம் கிடைக்காது அது உபவாசம் இல்லை. மையேவா அர்ப்பித சேதசாம் பகவானுடைய திருநாமத்தை சொல்லி பார்க்கடல் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி நெய் உண்ணும் பால் உண்ணும்னு வரும், பகவானுடைய திருவடியை பாடி நாங்க உபவாசம் இருப்போம் அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய திருவடியில் சமர்ப்பித்து அந்த உபவாசம் இருக்கணும். பஞ்சமீம் செய்வ சஷ்டிஞ்ச பௌர்ணமா சீஞ்ச பாண்டவ உபோஷ ரூபவான் தன்யா சுபக செய்வதாயதே. அஞ்சாவது ஆறாவது பௌர்ணமியில உபவாசம், அப்படி உபவாசம் இருந்தான்னா அவனுக்கு அவன் அடுத்த ஜென்மத்துல நல்ல அழகனாக பிறப்பான். அஷ்டமீம் செய்வ கவுந்தே ய சுக்லபக்ஷே சதுர்தசீம், ஓ பஞ்சமியும் சஷ்டின்னு அஞ்சாவது ஆறாவது இல்ல, பஞ்சமி திதி ஷஷ்டி திதி பௌர்ணமி திதி இந்த திதியில உபவாசம் இருந்தான்னா அவன் அடுத்த ஜென்மத்துல அவன் வந்து அழகா பிறப்பான். அந்த மாதிரியாக அஷ்டமியும் செய்வ கவுந்தே ய சுக்லபக்ஷே சதுர்தசியும், அஷ்டமி திதி சுக்லபக்ஷ சதுர்தசி திதி இதெல்லாம் உபவாசம் இருந்தான்னா வியாதி ரஹிதா வேதியவாம் செய்வதாயதே, வியாதி இல்லாமல் நல்ல திருட காத்திரமா இருப்பான். கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி இதெல்லாம் உபவாசம் சொல்லி இருக்கு சாஸ்திர தர்மசாஸ்திரம் இல்லையே இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க கேட்டானா, அன்னைக்கு கார்த்தால ஆகாரம் பண்ணிட்டு சாயங்காலம் வந்து உபவாசம் இருக்கிறவா இல்லாட்டாவோ பலகாரம் பண்ணுவா, அப்படி இல்லாட்டா சில பேர் கார்த்தாலேயே பலகாரம் பண்றவா உண்டு, இது எல்லாமே தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. மார்க்கசீர்ஷந்தியோ மாசம் நித்தியம் ஏகாசனோ பவேத் கிருஷிபாகி பவேத்ராஜன்னு பகுபுத்திரஸ்ட ஜாயத்தே. மார்கழி மாசம் நித்தியம் உபவாசம், அதாவது ஒருவேளை மாத்திரை சாப்பிட்டு உபவாசம் இருந்தான்னா உபவாசத்துல இதுக்கு அர்த்தோபாசம் பேர், அர்த்தோபாசனா ஒருவேளை மாத்திரை சாப்பிட்டு உபவாசம் இருந்தான்னா அவன் வந்து கிருஷி பாகி பவேர்மன் பகுபுத்திரஸ்ட ஜாயதே, அவன் நல்ல குடும்பத்துல வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே அப்படின்னு நல்ல மக்களோடு கூட நல்ல தனதானிய சமிருத்தியோடு கூட நன்னா இருப்பான். பௌஷமா சேது ராஜேந்திர பக்தேனைக்கேனே சுபகோ தர்சனீகாகிஸ்வதா. இது பௌஷ மாசத்துல அவன் ஒரு மாசம் உபவாசம் இருந்தான்னா உபவாசனா ஒருவேளை சாட்டிருந்து ஒருவேளை உபவாசமா இருந்தான்னா அவன் அழகா இருப்பான் மாத்திரம்ல நல்ல அறிவோடையும் இருப்பான். பித்ரேன் உத்தேசியமாகன் தூய அக்ஷபேத்து ஏக போஜனம் ஸ்ரீஷு வல்லபதாம் யாதி வசியாஸ்தாசிய பவந்திதாஹ. பித்திருக்களை குறிச்சு மாக மாசத்துல அதாவது மாசி மாசத்துல உபவாசம், ஒரு மாசம் ஏக பக்தமாக ஒரு போஜனம் மாத்திரம் பண்ணிடு, ஒரு நாளைக்கு ஒரு போஜனம் பண்ணிட்டு இருந்தான்னா அவன் வந்து அவன் விரும்பிய மனைவிகள் அவனுக்கு கிடைப்பார்கள், அவர்கள் அவனிடம் பிரீத்தியாக இருப்பார்கள். சைத்திரந்த புருஷவியாகிர யாக்ஷபே தேக போஜனம் மாசேன புருஷவியாகிர மௌனந்த பரமஸ்னுதே. அவன் சித்திர மாசத்துல உபவாசம் இருந்தான்னா ஒரு மாசம் அதாவது ஏக போஜனம் அப்படிங்கிற உபவாசம் ஒருவேளை மாத்திரம் சாப்பிடுவாரு,
அப்போ அவனுக்கு வந்து மௌனம் டு பரமஸ்மிதே நல்ல தியானம் பண்ணக்கூடிய சக்தி வரும் என்பதாக தெரியும். இந்த ஏகபோதனம் அப்படிங்கிற உபவாசம் நிறைய பிரிவாலாம் இருந்து இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். பரகால மடத்து சுவாமி எல்லாம் அப்படி எழுதியிருந்தார், ஒரு வேளை மாத்திரம்தான் அவன் செய்வார் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். பொதுவாக சன்னியாசிகளுக்கு அது சொல்லியிருக்கு. அப்போ இப்பவும் இருக்கா? அப்ப அதே மாதிரியாக ஏகபோஜனம் அப்படிங்கிறது உபவாசத்துல ஒரு விதம். ஏகாதசியிலேயே கூட பூர்ணமா உபவாசம் இருக்க முடியாதுவா, ஒரு வேளை மாத்திரம் ஒரு பலகாரம் மாத்திரம் பண்றது, அதுவும் ஒரு வேளை மாத்திரம் பலகாரம் மாத்திரம் பண்ணிருந்தா அப்போ ஏதோ முடிஞ்சவரை உபவாசம் இருக்கான் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். அப்புறம் சைத்திர மாசம் இதே மாதிரி, சித்திர மாசம் வைகாசி மாசம் இந்த மாசம் எல்லாம் ஏகபக்த விரதத்தோட கூட ஏகபக்தன்னு ஒருவேளை ஆகாரம் பண்ணிட்டு இவன் இருந்தான்னா அது விசேஷம் சொல்ற. சைத்திரந்த புருஷ வியாக்கிர யஹா க்ஷபேதி ஏகபோஜன சுவர்ணமணி முக்தாட்யே குலே மகதி ஜாயத்தை. சித்திர மாசம் இந்த மாதிரி ஒருவேளை ஆகாரம் இருந்து உபவாசம் இருந்தான்னா அவன் வந்து நல்ல பணக்காரன் வீட்டுல அடுக்குமாடி கட்டிடத்துல சுவர்ணங்கள் நிறைந்த ஒரு பணக்காரனுடைய வீட்டுல போய் பிறப்பான். அது மாதிரி எஸ்தரே தேகபக்தேன வைசாகம் ஏ நராதிவ வைகாசி மாசம் ஒரு மாசம் இந்த மாதிரி உபவாசம் இருந்தான்னா நரோபா இதுவா நாரி ஞாத்தீனாம் சிரேஷ்டதாம் விஜயது. அவன் பந்துக்களுக்குள்ளே நிறைய பந்துக்களோட பிறப்பான், அந்த பந்துக்களுக்குள்ளே இவன் சிரேஷ்டனாக இருப்பான். அப்புறம் ஜேஷ்ட மாசம் உபானியம் ஏகபக்தேன யாக்ஷபேது ஐஸ்வர்யம். ஜேஷ்ட மாதம் ஆணி மாசத்துல உபவாசம் இருந்தாலும் நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கும், ஸ்திரீ பாகியச்சார். இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமா சொல்லிட்டு வர, சிராவண மாசம் பாத்ரவத மாசம் எல்லாத்துக்குமே, அதாவது ஆவணி புரட்டாசி இது எல்லாத்துக்குமே அந்த உபவாசம் இருந்தானா ஒன்னு ஒருத்துக்கும் காமிய பலன்கள் நிறைய இருக்கு. ஆஸ்வயுஜ மாதம் எல்லாத்துக்கும் என்னன்னா நல்ல பைசா இருக்கும், நல்ல வீரியம் வரும், நல்ல வாகனங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்லாம் இருக்கு. கார்த்திக மாசம் கார்த்திகந்து நரோ மாசம் நித்தியம் ஏகாசனோ பவேது சூரஸ்ச பகுபாரியஸ்ச கீர்த்திமாசீவஜாயதே. கார்த்திக மாசம் உபவாசம் தான் நல்ல சூரனாகும், நல்ல மனைவிகளோடு கூட சந்தோஷமா இருப்பான். ஏதே மாசா நரசிரேஷ்ட. இந்த மாதிரி ஒவ்வொரு மாசத்துமே அந்த உபவாசத்துடைய பலன் இருக்கு. மாசம் மாத்திரம் இல்லை, திதியில கூட உண்டு. பக்ஷே பக்ஷே சதுர்த்தம் தூ பக்தம் யாட்சபயேன்னர விபுலம் தனமாப்னோதி பகவான் அக்னிரப்ரீது. ஒவ்வொரு பட்சத்திலையும் நாலாவது சதுர்த்தி திதி அதுல உபவாசம் இருந்தான்னா நிறைய ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்னு அக்னி சொன்னாராம். ஏன்னா அக்னி தான் ஐஸ்வர்யம் கொடுக்குறவர், அவரே இந்த விஷயத்த சொல்லிட்டார். மாசே மாசே சதுர்த்தம் தூ பக்தம் ஏகந்து யாட்சபேத்து கிருஷி பாகி யசோபாகி தேஜஸ்வி சாபஜா ஏதே. ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரி, அது மாதிரி பக்ஷே பக்ஷே திருராத்திரம் ஒவ்வொரு பட்சமும் திருராத்திரம்னா மூணு நாள் இந்த மாதிரி உபவாசம் இருக்கிறவன் அவன் கணே கோஷே புரே கிராமே மகாத்மம் பிரதிபத்தியதே. அவன் ஊருக்கெல்லாம் ராஜாவா இருப்பான், எல்லா இடத்துலையும் அவனுடைய புகழ் பரவும். எஸ்து சாயம் ததா கல்யம் புங்கே நைவாந்தரா பிபேது அஹிம்சா நிரதோ நித்தியம் ஜுஹ்வானோ ஜாதுவேதம். இன்னும் சில பேர் என்ன கார்த்தால சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தீர்த்தம் கூட சாப்பிடறது இல்லைன்னு ஒரு உபவாசம். அதாவது அப்பப்போ நமக்கு எது கிடைக்கிறதோ அதெல்லாம் வாயில போட்டுருக்கும், பழம் கிடைச்சா பழம், வேற ஏதாவது பலகாரம் கிடைச்சா பலகாரம்னு. ஆனா சில மகான்கள் என்ன பண்ணுவா கேட்டான்னா, பெருமாளுக்கு அம்சை பண்ணி திருவாராதனம் பண்ணி அந்த பிரசாதத்தை சாப்பிட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் ராத்திரி தான் சாப்பிடுவா, நடுவில் எதுவுமே சாப்பிட மாட்டான், பழமோ அந்த மாதிரி எதுவுமே சாப்பிட மாட்டான். அது ஒரு விதமான உபவாசம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இருந்தானா அஹிம்சா நிரதோ நித்தியம் ஜுஹ்வானோ ஜாதவே. நல்ல அஹிம்சா நல்ல தார்மீகமான குலத்துல பிறப்பான், அவன் அஹிம்சையோடு கூட இருந்து நிறைய அக்னி பரிசேதிய பண்ணிட்டு அடுத்த ஜென்மத்துல தார்மிகனாக இருப்பான். ஷட்பிரேவது வருஷை ஸ்தூ சித்தியதே நாத்திர சம்சயஹ அக்னிஷ்டோமஸ்ய பலம் பிராப்னோதி மாணவ. நிறைய யாகம் பண்ணுவான், அதனுடைய பலன்கள்லாம் அவனுக்கு கிடைக்கும்படியாக ஆவான். அஷ்டமே எழுத்து பக்தே ந ராஜன் சம்வத்சரம் நெய்யேது. அந்த மாதிரியாக ஒவ்வொரு மாசமும் அது மாதிரி ஷட்பிரேவ வருஷி ஆறு வருஷம் அஷ்டமேனா இந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்குல சொல்லிட்டு இருக்காரு. பூர்ணம் வருஷ சகசிரம் தோ சொர்க்கலோகே மகியதே. ஐயோ அதாவது சொர்க்கலோகத்துக்கு போய் சேருவான். இந்த மாதிரி விசேஷமான உபவாசங்கள்லாம் இருக்கிறவன் மேலும் மேலும் அதிகமான பலன்கள் எல்லாம் பெற்று கடைசியிலே சொர்க்கலோகத்துக்கும் போய் சேருவான் என்பதாக இருக்கு.
आर्तो वा व्याधितो वापि गच्छे दर्शनं तु यः पदे पदे यज्ञफलं तस्य मन् मा मन्नाम कीर्तनादि। ஏதோ வியாதி எல்லாம் இருக்கு, மனோவியாதி, சரீர வியாதி, இதெல்லாம் இருந்தா கூட இந்த உபவாசத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி யார் உபவாசம் இருந்துட்டு இருக்கானோ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா யாகம் பண்ண பலனே கிடைக்குமா? நாமகீர்த்தனம் அப்படிங்கிற அவன் பண்ணிட்டு இருந்தான்னா அதுவே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்போ திவ்யரக்ஷ பிரபாவேன விமானேன சகச்சதி, அவன் விமானத்துல ஆச்சரியமாக ஸ்ரீவைகுண்ட லோகம் போவான், இல்ல சொர்க்கலோகம் போவான். न क्रुद्धो व्याधितोऽनार्थः प्रसन्न मनसेन्द्रियः गच्छेत् अनुसरणं यस्तु तस्यापि सुनियत् फलम्। கோபத்துக்காக உபவாசம் இருப்பா, சொல்ல சண்டை போட்டு அதெல்லாம் பலன் கிடையாது. சாந்தமான மனசோடு கூட அது மாதிரி வியாதி எல்லாம் இல்லாமல் பகவானுக்காக யார் உபவாசம் இருக்காளோ அவள் பாபத்தை போக்குவார்கள், அவர்களுக்கு பாபம் குறையும் அப்படிங்கிறது விசேஷமான பலன். ஸ்ரீசகசிரமா அது யாவந்தி ரோமகூபானி தசகா திரேடு பாரத தாவத் வருஷசகசிராணி திவ்யாணி திவிமோதே. அப்படி உபவாசம் இருக்கிறது எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள், அவன் சரீரத்துல எத்தனை ரோமங்கள் இருக்கோ அத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அவன் சொர்க்கலோகத்துல இருப்பானான். நாஸ்தி வேதாத் பரம் சாஸ்திரம் நாத்தி மாதிருசமோ குருஹு ந தர்மாத் பரதோ லாபா தப்போ ந அனசனாத் பரம். வேதத்தை காட்டிலும் உயர்ந்த சாஸ்திரம் கிடையாது, அம்மாவுக்கு சமமான குரு அப்படிங்கிறவர் யாரும் கிடையாது, அம்மாவை காட்டிலும் உயர்ந்த குரு கிடையாது, தர்மத்தை காட்டிலும் உயர்ந்த லாபம் கிடையாது, உபவாசம் இருப்பதை காட்டிலும் உயர்ந்த தபஸ் கிடையாது. பிராமணேபியா பரம் நாஸ்தி திவிஷேகஜ பாவனம் உபவாசை சதா துல்லியம் தபோ சென்னென்ன வித்யதே உபோஷ்ய விதிவத் தேவாஹா திரிதிவம் பிரதிபேதிரே முனையச்ச பராம் சித்தியம் உபவாசேரவாக்குமன். உபவாசத்தின் பெருமை தேவர்கள் கிட்ட கேட்கணும், முனிவர்கள் கிட்ட கேட்கணும். தேவர்கள்லாம் நிறைய உபவாசங்கள்லாம் இருந்து அந்த ஸ்தானத்தை பெற்றுக் கொண்டார்கள், முன்னாடியே தபஸ்ல பார்த்தோம். முனிவர்கள் இன்னும் நிறைய உபவாசம் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படின்னு ஒரு விஸ்வாமித்திர எடுத்துப்போம். திவ்யம் வருஷசகசந்தோ விஸ்வாமித்ரேன தீமதா சாந்தம் ஏகேன பக்தேன ஏன விப்ரத்வமாகதா. ஆயிரக்கணக்கான வருஷம் உபவாசம் இருந்துதான் அவர் பெரிய பெரிய காரியத்தை எல்லாம் சாதித்தார், பிராமணராகவே மாறினார் அப்படின்னா பார்த்தோம். அந்த மாதிரியாக செவனோ ஜமதக்னிஷ்ட வசிஷ்டோ கௌதமோ பிருகு சர்வே கேத்தே திவம் பிராப்தாக க்ஷமாவந்தோ பகு ஸ்ருதாக. இவா எல்லாருடைய பெருமையும் இன்னும் இருந்துட்டு இருக்கு, இவர்கள்லாம் சொர்க்கலோகத்துல இருக்காளோ எங்கேயோ இருந்துட்டு இருக்கா. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அவர்கள் இருக்கக்கூடிய அவர்கள் செய்திருக்கக்கூடிய தபஸ் அல்லது உபவாசம். இப்போ யோ வைஷ்ணியாச்ச பக்தா வித்யதே தஸ்ய நரஸ்ய பாபம் போகத்தையும் முச்சியதே சர்வாங்கிகேஹி நசாபி பாபேர் அபிபூயத்தே நரஹ. இந்த மாதிரி உபவாசத்துக்கெல்லாம் விசேஷமான பலன்கள்லாம் இருக்கிற அப்படின்னால இதை யார் கேட்கிறார்களோ இந்த உபவாச பலன்களை பத்தி எல்லாம் அவளும் கூட அந்த பாபங்களிலிருந்து விடுபடுவார்கள், அவளுக்கும் பெரிய அளவுல பாபத்தினுடைய தாக்கம் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதாக 58வது அத்தியாயம். இதுக்கு மேல 59 முதலான அத்தியாயங்களை சொன்ன விஷயங்கள் நாம பார்த்தோம். அதனால இப்போ தானம், தானம் சத்தியம் உபவாசம், தானம் சத்தியம் தபஸ், இது மூணுடைய பெருமையை நாம் இதுவரை அத்தியாயங்கள்ல இப்ப பார்த்தோம். ஸ்வஸ்தி பிரதாபிய பரிபாலயன் தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாக கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதா கிகசிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.